Hi friends, today recipe la namma paaka porradhu tastyana emmiyana or chicken recipe da friends. Chicken la neraya different varieties pannalam. Chicken ku or thani taste eppoyume irukum friends. Appadi or different ana recipe da innikku namma paaka porom. So video va skip pannama paarenga. फ्रेंड्स நம்ம ரெசிபிக்கு ஒரு ஆனியன் எடுத்து chop பண்ணிக்கிட்டேன் next 2 tomatoes எடுத்து அதையும் chop பண்ணியாச்சு இப்போ ஒரு green chili எடுத்துக்கிட்டேன் அதையும் நல்லா chop பண்ணிக்கிட்டேன் फ्रेंड्स இப்போ நான் 1 kg of chicken எடுத்துக்கிட்டேன் அதை நல்லா wash பண்ணி dry பண்ணி இப்போ நான் குட்டி குட்டி pieces ஆ cut பண்ணிக்கிட்டேன் so that chicken வந்து நல்லா ஒரு tender ஆ juicy ஆ cook ஆகும் next நம்ம ரெசிபிக்கு தேவையான ingredients பார்த்துக்கலாம் chili powder turmeric powder coriander powder गरम मसाला जिंजर गार्लिक पेस्ट रेड चिल्लीज कैश्यूस सॉल्ट टोमेटो ऑनियन எடுத்தாச்சு அதுக்கு அப்புறம் நாம க்ளீன் பண்ண chicken அவ்ளோதான் இப்போ நாம ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு pan எடுத்துக்கங்க फ्रेंड्स இப்போ நாம ரெட் சில்லிஸ் கேஷ்யூஸ் இதெல்லாம் dry roast பண்ணிக்கலாம் ரெட் சில்லியையும் கேஷ்யூஸையும் நல்ல லோ फ्लेம்ல roast பண்ணனும் फ्रेंड्स अब कुछ नर कल्च न्लेवर वो अम्म वो फ्लेम आफ पड़ी रेड चिल्ली कैश्यूसू ना नम्बर रोस्ट पड़िया इंब ग्रैंड पड़ा सो नम्बर पउडर ग्रैंड पड़ो इम नो पउडर रेडी आदकू नाम आड पड़पना नमलो टोमेटो आड पड़पर नम्बर चापनी वो टोमेटो आड पड़ा आड पड़े और नेस्टा ग्रैंड पड़ी एचिक्ला फ्रेंड्स இப்போ நம்ம பேஸ்ட் ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம pan எடுத்துக்கலாம் pan நல்லா சூடான உடனே oil ஆட் பண்ணிக்கலாம் next நம்ம onion ஆட் பண்ணிக்கிறோம் onion வந்து நல்ல transparent ஆகற வரையும் நல்லா நம்ம fry பண்ணனும் onion நல்லா fry ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து green chilies ஆட் பண்ணிக்கலாம் onion உம் green chilies உம் நல்லா வந்து oil ல fry பண்ணிட்டே இருக்கும்போது நல்ல ஒரு flavor கிடைக்கும் அதுக்கு அப்புறம் நம்ம ஜிஞ்சர் garlic paste ஆட் பண்றோம் சோ ஜிஞ்சர் garlic paste யும் நல்லா ஃப்ரை பண்ணனும் அதோட ரா ஸ்மெல் போற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃப்ளேம நல்லா குறைச்சிட்டு நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் chili powder turmeric powder ஆட் பண்ணி நல்லா ஒரு salt பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம coriander powder ஆட் பண்ணிக்கலாம் சோ நல்லா salt பண்ணும்போது வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கங்க so that it will not get burnt quickly நல்லா வாட்டர் ஆட் பண்ணிட்டு அந்த மசாலா ஸ்மெல் போகற வரையும் நல்லா நம்ம வதக்கணும் इन को वाटर आड पड़े ना वदकल मसाल ना कुक इंब ड्रै पड़ी वो चिकन वो मसाल आड पड़ी पड़ो आड पड़कों ना फ्लेम वो तिरपी लोलिए वचिकेंगे वैसे नाम पड़ोना ना वो मिक्स पड़े मिक्स पड़कों नम्बर इोल आड पड़ी साल आड पड़कों मबड़ियों ना मिक्स पड़े ना मसाल साल ना वो चिकन वो आगेटेम ना स्लोव कुटे इतने लिट व्लोज पड़ा टू मिनट कल्ची चिकने से पड़ा செக் பண்ணிட்டு கொஞ்சமா நம்ம வாட்டர் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து சிக்கனை வந்து இப்ப நல்லா வந்து குக்க பண்ண போறோம் குக்க பண்ணிட்டு இப்ப நம்ம என்ன ஆட் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட் இருக்குல்ல அத நம்ம இதல ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இத வந்து நம்ம குக்க பண்ண போறோம் टोमेटो पेस्ट वन नाला चिकन और नाला वन सेंड नाला वादंगी कुक पननो कंडीपल निंगे ट्राई पनी पारंगा नाला और रेसिपी इधर टेस्ट आना एम्मी आना रेसिपी वाओ पारंग चिकन वो मसालो कोटा सूपर कुक आवलदा नम रेसिपी डन सो नम्ब फिनिश पन्ना रेसिपी प्लेटिंग पन्नीटो गार्निश पन्नीकला
கார்னிஷ் பண்ணிட்டு இந்த ரெசிபி வந்து ரைஸ் சப்பாத்தி அப்புறம் பரோட்டா இது எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக சூட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து என்னோடய ஃபேவரட் பரோட்டா அண்ட் சிக்கனுக்கு தான் நான் இதை சாப்பிட்டேன். இட் வாஸ் ரியலி சோ டேஸ்டி ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ காய்ஸ். டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய் பாய். Thank you.